ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம். அதோடைய நேம் வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு எஸ்ஏஆர்டி கம்பைலேஷன். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். இது தான் புக்குங்க. இந்த புக் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த புக் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்த உடனே ரிவ்யூ போடுங்கன்னு. அண்ட் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ என் கையில் புக் கிடச்சிச்சு. கிடச்ச உடனே ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி இந்த ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸ்னால் அரவுண்ட் 242 பேஜஸ். ஆல்ரெடி நான் வந்து பார்ட் ஏ பிசிக்கும் தனித்தனி புக் போட்டிருந்தாங்க, க்வெஷ்சன் பேங்க்கும் தனியாக போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம், அந்த புக்கு ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருந்தோம். அது ஓல்டு புக்குக்கான சிலபஸ்க்கு ப்ராப்பராக இருந்தது. நியூ புக்லேயும் சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து நியூ புக் தான் கவர் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து 6th to 10th வரைக்கும் தான் கவர் ஆகுது. இந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேப்பர் குவாலிட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். A3 புக் ஒரு வேறு ஏதாவது புக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதே என்ன பேப்பர் குவாலிட்டியில் இருந்ததோ அதே சேம் குவாலிட்டியில் வருது. இந்த புக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 rupees வந்து வருது. அண்ட் இது தான் இண்டெக்ஸுங்க. இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய நியூ புக் சிலபஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைக் பார்ட் ஏனா கிராமர். கிராமர்னால் மொத்தம் நமக்கு இருக்க டாபிக்ஸ் 21-22 டாபிக் இருக்கும். அது ஃபுல்லாகவே டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்ட் பினா வந்து போயம்ஸ். போயம்ஸ்னால் நமக்கு மொத்தமாக 25 போயம் இருக்குது. ப்ரோஸ்னால் வந்து நமக்கு ஒரு 14 ப்ரோஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் நமக்கு வந்து நமக்கு பயோக்ராஃபீஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ பயோக்ராஃபியும் கொடுத்துட்டு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனை கொடுத்துருக்காங்க. இது தான் இண்டெக்ஸ். ரொம்ப சிம்பிள். என்ன விஷயங்கள் இருக்குது? 25 போயம், 14 ப்ரோஸ் அண்ட் பயோக்ராஃபி அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கிராமருக்கான டாபிக். இதில் வந்து புக் நல்லா இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப கம்மி டைமில் ரெடி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் திம். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா 6th to 10th வரைக்கும் தான் கிராமர் வந்து கவர் ஆயிருந்திருக்கு. எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இடிச்சது. ஏன்னா வந்து நானே உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருப்பேன், ஓல்டு புக்காக இருக்கட்டும் நியூ புக்காக இருக்கட்டும் ரெண்டும் படிங்க, 6th to 12th வரைக்கும் கிராமர் படிங்க. ஏன்னா கிராமருன்றது ஒரு ஜென்ரலைஸ்டு டாபிக், எங்கேருந்து வேணால் க்வெஷ்சன் கேட்கலாம். அதுவும் ஃபஸ்ட் டைம் கேட்குறதுனால ஓரளவு கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும், மில்ல நல்லா கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக 6th to 12th புக் வரைக்குமே க்வெஷ்சன் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா 12th வரைக்கும் கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா ஒரு 10 days ஆன புக் வந்து இன்னும் ஒரு 15 days எடுத்திருந்தா கூட, பட் 12th வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வேற கணக்கு. அது பண்ணியிருந்துருக்கலாமேன்றது வந்து என் சைடில் நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டாபிக் எப்படி இருக்குன்னா புக்குக்குள்ளே கண்டென்ட் எப்படி இருக்கு. இப்போ ஃப்ரேசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேசஸ்க்கான டாபிக் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், 6th to 10th வரைக்கும்லாம் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து ஃப்ரேசஸ் இருக்கும். அந்த ஃப்ரேசஸ் எங்கெங்கன்னு இருக்கிறத மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு ட்ராபேக் இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, எடுத்தோடனே எனக்கு ட்ராபேக்காக சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பட் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இதில் சொல்லாமல் நீங்கள் ஏன் சந்தியா சொல்லலையேன்னு என்கிட்ட கேட்டக்கூடாது இல்லையா? ரிவ்யூனா ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக கொடுக்குறேன். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் இடியம்ஸ் ஃப்ரேசஸ் புக்கில் இருக்க கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ப்ரொவைட் பண்ணியிருக்கலான்றது இன்னும் ஒரு மேஜர் ஒரு சஜஷனாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் இட் இஸ் லைக் ஒரு ஸ்கூல் புக்குடைய கம்பைலேஷனாக இருக்குது. ஆன்சர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் பேசிக்காக எதுக்கு வாங்குவோன்னா க்வெஸ்சனுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர் இருக்கணும். ஒரு புக்குனா அதை நம்பி நம்ம படிக்கலாம், நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க. அந்த விஷயம் பண்ணுறப்போ இட் இஸ் லைக் ஒரு க்வெஸ்சன்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் எக்ஸசைஸ்க்கான பார்ட்டை அப்படியே அவங்க விட்டுருக்கனால இதை நீங்கள் ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன் போட்டு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு க்வெஸ்சன் பேங்க் ஒரு புக் மாதிரி இருந்தால் பெட்டராக நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். அது 6th to 10th வரைக்கும் தான் இருக்கும், 12th வரைக்கும் இல்லை. இல்லை உங்களுக்கு இதில் ஆன்சர்ஸ் புக் பேக்கான ஆன்சர்ஸை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா சாரி டு சே பட் இதில் இல்லை. இது தான் உண்மை. ஓகேங்களா? இதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் எங்கெங்கெல்லாம் இப்போ 6th book to 10th book வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், புக்
புக்கில் எங்கே இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தனியாக கம்பைல் பண்ணி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் சேர்த்திருக்காங்க. பட் எக்ஸாம்பிள்ஸ்க்கான இடங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே பிளாங்காக தான் இருக்கும், இதுக்கான ஆன்சர்ஸ் இல்லை. நானும் தேடி பார்த்துட்டேன் பட் கொடுக்கல அவங்க இந்த ஒரு விஷயம். இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்த ஆன்சர்ஸ்லாம் எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன், எனக்கு போட்டு பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு க்வெஸ்சன் பேங்காக ஒரு டெஸ்ட் புக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணும்னா திஸ் வில் பி பெட்டர், ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி இடியம்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே கம்பைல்டாக வேணும், எனக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை கம்பைல்டாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி வேணும்னாலும் இது வாங்கிக்கலாம். ஆனாலும் ஒரு டிஸ்க்ளைமர், 6th to 10th மட்டும்தான், 11th and 12th கிடையாது, ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து சினோனம். சினோனம் எடுத்திங்கனாலும் க்வெஷ்சன்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சர் கிடையாது, அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கலான்றது யா, அதுக்காக தான் புக் வாங்குவாங்க நிறைய பேர். புக்கில் இருந்தால் ஆன்சர் இருக்கும், க்வெஸ்சன் இருக்கும், அப்படியே படிச்சிடலாம், ஒரே புக்கில் எல்லாமே கையில் கிடச்சிச்சின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் இல்லை, அதே தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th புக்கில் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க, பட் அதையும் தாண்டி நிறைய இடத்துல இருக்குது. ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th, 9th and 10th கவர் பண்ணியிருக்காங்க. அண்டு இது நம்மளுடைய வேட்டு ஸ்டடியில் நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே சொல்லிடுவோம் இல்லையா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்ட்டு, அப்படித்தான் நான் நினச்சேன். இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தா இந்த புக் வேறு லெவலில் இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயம் மட்டும் நினைக்கிறேன். அண்ட் டென்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும், டென்சஸ் பார்த்தீங்கன்னா 11th and 12th புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் சம்ஸும் இருக்கும், அதையும் சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்குது, நான் இதை பற்றி நிறைய சொல்லணும்லாம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 6th to 10th வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ்க்கு மட்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கிராமர் பொறுத்த வரைக்கும். தென் அதுக்கடுத்து இப்போ கிராமர் முடிச்சிட்டோமா, தென் அதுக்கடுத்து போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் போயம் போகிறதுக்கு முன்னாடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, இது நல்லா இருந்ததுங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒன் செகண்ட். யா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயம் ஆல்ரெடி நீங்கள் சுரேஷ் புக் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்ட் பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தோடனே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கான டெஃபினிஷன் அண்டு நம்மளுடைய அந்த 25 போயமில் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ அதை எக்ஸாம்பிளாக கொடுத்ததை வந்து நான் வரவேற்கிறேன். உண்மையை நல்லா இருந்துச்சு. இப்போ சிமிலினா என்ன, சிமிலிக்கான டெஃபினிஷன் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன, அண்டு அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த போயமும் சேர்த்து மென்ஷன் பண்ணது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, இதை நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். தென் அதுக்கடுத்து மெட்டாஃபர் எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த போயமில் எங்கெங்கெல்லாம் மெட்டாஃபர் இருக்கும்ட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களான்றது எனக்கு செக் பண்ண கண்டிப்பாக டைம் வேணும், பட் கொடுத்துருக்காங்க கரெக்டான்றது வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஓகேங்களா? அண்ட் அந்த போயம் என்னென்னு மென்ஷன் பண்ணது வந்து ஒரு ஆட் ஆன் கண்டிப்பாக. இப்படி தான் என்டையர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. புக்கில் இல்லாததும் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி லைக் கொடுத்துருக்காங்க. இப்போ சினோடகியில் நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் நான் எடுத்திருப்பேன், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐரனி அண்ட் கன்சோனன்ஸ், ட்ரான்ஸ்போர்ட் எபிதோட்லாம் நான் எடுத்தேன் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டு, கன்னோட்டேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே லைனாக எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி மென்ஷன் பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சது, எக்ஸாம்பிள் வந்து எந்த போயம்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்தது பிடிச்சது, இந்த ஒரு விஷயம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நல்லாயிருக்கு, ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து அந்த 25 போயம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கேயும் வந்து ஒரு ஒரு விஷயம் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா போயம் வித் அபவுட் தி போயட் மட்டும் கொடுத்துருக்காங்க. போயம் கொடுத்துட்டு அபவுட் தி போயட் பின்னாடியே அதில் க்ளாசரி இருக்கும், அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் இருக்கும், அண்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் போயம் இருக்கும், அதுவும் லைக் சேர்த்தி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கலாம், அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன். இப்போ நம்ம ஒவ்வொரு போயம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புக்கில் இருந்திருந்தால் ஒரு பெட்டரான ஒரு புக்காக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா அப்படி ரெடி பண்ணியிருக்கலாம். இட் இஸ் லைக் ஒரு ஸ்கூல் புக்கோடைய கம்பைலேஷனாக மட்டும் இருக்கும், அது வித்தவுட் ஆன்சருன்ற மாதிரி தான் இந்த புக்கை வந்து நான் பார்க்குறேன். இப்போது லைஃப்னா லைஃப்கான லெசன், போயம் என்ன, அந்த போயம் பற்றின்றோ அபவுட் தி போயட். இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் 25 போயமும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்குங்க, அப்படியே லைனாக காட்டுறேன் பாருங்கள். அபவுட் தி போயட் மட்டும்தான் இருந்துச்சு, அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் அதே மாதிரி க்வெஷ்சன்ஸ்க்கு மட்டுமாச்சு கொடுத்துருக்கலாம், ஆன்சர்ஸ் கொடுக்கலனாலும் போட்டு பார்க்க அவங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகுது. தென் அதுக்கடுத்து ப்ரோஸ் ஆரம்பிக்குது, ப்ரோஸில் மொத்தம் 14 ப்ரோஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னா அதுக்கானது இந்த புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே கொடுத்துட்டு அபவுட் தி ஆத்தர் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து செகண்ட் போயம் அப்படியே போயிட்டாங்க. இந்த இடத்துலையும் நிறைய புக் பேக் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ் கூட சேர்த்தி கொடுத்துருக்கலாம், அந்த விஷயம் வந்து இதெல்லாம் மிஸ் ஆயிருந்திருக்கு. இதுவும் வந்து
லைக் ஒரு ஸ்கூல் புக்கு பிடிஎஃப்யே வந்து பிரிண்ட் அவுட் போட்டிருக்கலாம், அதை ஒரு புக்காக கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி தான் இருக்குங்க, நான் இருக்கிறத காட்டிகிட்டு வரேன், நீங்களே பாருங்கள். தென் அதுக்கடுத்து இந்த 14 ப்ரோஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைக் ஒரு நிமிஷம், 14 முடியட்டும். யா, இப்போ பயோகிராஃபிஸ். பயோகிராஃபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து, சாரி நம்மளுடைய நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபிக்கு பெருசாக கண்டென்ட் கிடையாது. ஸோ அவங்க வந்து சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மகாத்மா காந்தினா அவங்கள பற்றி என்ன டீட்டெயில் அப்படின்ற மாதிரி, இதுலேருந்து என்ன க்வெஷ்சன் கேட்கலாமோ அந்த மாதிரி அவங்க வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் மேனரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பயோகிராஃபிஸ்க்கு எத்தனை பேர் நம்ம சிலபஸில் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து லைனாக வந்து அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க பின்னாடி. யா, இது நல்லா இருந்துச்சு. மொத்தம் 9 பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், இது வந்து என்ன பண்ணியிருந்துருக்காங்கன்னா லைக் நைன்த்துலேயும் டென்த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன்ற டாபிக் வந்து இருக்குது. எனக்கு என்னென்னா டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. பேசிக்காக ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனாக ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேராவாக படிக்கணும், அது கீழே ஒரு 5 க்வெஸ்சன் கேட்போம். நம்ம குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எலிஜிபிலிட்டியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுலேருந்து க்வெஸ்சன் கேட்கணும், ஆன்சர் பண்ணும். பட் இதில் எப்படின்னா அதுலேயும் 4 ஆப்ஷன் கொடுத்த ஆன்சர் கேட்க போகிறாங்களா என்னன்றதை பற்றி இன்னொரு கிளாரிட்டி நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9th புக்லேயும் 10th புக்லேயும் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் புக் பேக்கில் பின்னாடி இருக்குது, அது எங்கே இருக்கோ அதை மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு 4-5 பேஜஸில் கொடுத்துட்டாங்க. 1, 2, 3, 4 பேஜஸில் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கான க்வெஷ்சன்ஸ் மட்டும்தான் இருக்குது, இதுலேயும் ஆன்சர்ஸ் வந்து இல்லை. இது தாங்க என்டையர் புக் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். நிறைய விஷயம் எதிர்பார்த்தேன் இதில். ஆன்சர்ஸ் கம்பைல்டாக கொடுக்கும் போது க்வெஷ்சன் வித் ஆன்சர் கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் புக் பேக் க்வெஷ்சன்ஸ் இல்லை, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் மற்றது அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன் பின்னாடி அதுவும் இல்லை. அடிஷ்னல் க்வெஷ்சன்ஸ் இருந்திருக்கலாம், இதெல்லாம் மிஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் டூயினோ பார்ட்டெல்லாம் இருந்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருந்துருக்கலாம், அது இல்லை. பட் ஒரு அவசரத்துக்கு லைக் ஒரு 6th to 10th மட்டும் கம்பைல் பண்ணி கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கிராமர் 12th வரைக்கும் தாராளமாக கவர் பண்ணியிருக்கலாம், அதுவும் மிஸ் ஆகுது. புக் இப்படி தாங்க இருக்குது. மொத்தம் 150 ரூபீஸ். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம். பட் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த புக்கை இன்னும் அப்டேட் பண்ணுறப்போ நான் சொன்ன சில சஜஷன் எடுத்துகிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல, பட் நம்ம சொல்லணும் இல்லையா அந்த விஷயத்த சொல்லிடலாம். பிகாஸ் நல்ல ஒரு புக்குக்காக ஆஸ்பிரன்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே தோணுதுங்க, நம்மளே பேசாமல் ஒரு சூப்பர் புக் போட்டுடலாமான்ட்டு. சப்போஸ் இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாம் வேணுங்க, நம்மளும் ஒரு நல்ல புக் வந்து ரெடி பண்ணலாம். பட் இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க ஒரு புக், அதை நான் ரிவ்யூ பண்ணிவிட்டேன். ஐ ஹோப் எல்லா விஷயத்தையும் நான் ப்ராப்பராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளும் போயமுக்கான வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துடுறேன். எக்ஸாம் கிட்ட வரப்போகுது. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.